நாளைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக தளபதி விஜயோட சர்க்கார் படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்காக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே சர்க்கார் படம் டிக்கெட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஒரு பெரிய கூட்டத்தில் க்யூவில் நின்று டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கூடுவாஞ்சேரி வெங்கடேஸ்வரா தியேட்டரில் டிக்கெட் எடுக்க வந்த ரசிகளோட கூட்டம் அதிகமாயிருக்கு. இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போலீஸார் தடியடி நடத்தியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பு வருகிற சர்க்கார் படத்துக்கு இப்போ டிக்கெட் விற்பனை ராக்கெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு. அதுலேயும் சென்னையில் ஒரு சில தியேட்டரில் 400-500 ரூபாய் கூட ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் விற்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராணி பேரடைஸ் அப்படிங்கிற தியேட்டர் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு 200 ரூபாய்க்கு அதிகமாக டிக்கெட் விற்க சொன்னதால ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு நாங்கள் சர்க்காரை திரையிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நாங்கள் ஒரு நல்ல சினிமாவை எத்திக்கல் மேனரில் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டரையும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க சர்க்கார் படத்தோட பைரசியை தடுக்கிறதுக்காக சன் பிக்சர்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. கோர்ட்டில் பல இணையதளங்களை முடக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வழக்கு போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்க ஒரு ட்விட்டர் பேஜில் சர்க்கார் ஹச்டி பிரிண்ட் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு இதுமாரி சவால் விட்டு அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் ராக்கர்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சன் பிக்சர்ஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. பட் சினிமா விரும்புகிற ஒவ்வொருத்தவரும் சர்க்கார் படத்தை மட்டும் இல்லை எந்த ஒரு படத்தையும் தமிழ் ராக்கர்ஸில் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் பல பேரோட கருத்தாக இருக்கு. டிக்கெட் ப்ரைஸ் 600-700 விற்றா நாங்கள் எப்படி படம் பார்க்க முடியும், நாங்கள் தமிழ் ராக்கர்ஸ் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லலாம். ஒவ்வொரு படத்துலையும் இயக்குனர் ப்ரொடியூசர் நடிகரை தாண்டி ஆயிரக்கணக்கான மக்களோட உழைப்பு இருக்கு. ஸோ அதை ஸ்பாயில் பண்ணாமல் தியேட்டரில் பார்த்து என்கரேஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் பல பேரோட கருத்தாக சொல்லிட்டு வராங்க. நாளைக்கு நேரம் சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகி படம் எப்படி இருக்கு, ஆன் ஸ்க்ரீனில் தளபதி எவ்வளோ மாஸ்க் காட்டுறாரு, எந்தெந்த சீன்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பல டிஸ்கஷன் ஆன்லைனில் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு சர்க்கார் படத்தை பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் ஃபேன்ஸ் அலமோதிக்கிட்டு இருக்காங்க. 10வதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் 4 நாளைக்கு 5 ஷோ ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 3400க்கும் அதிகமான ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதிக ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிற முதல் தமிழ் திரைப்படம் அப்படிங்கிற பெருமை சர்க்கார் படத்துக்கு வந்திருக்கு. அதுலேயும் கேரளாவில் மட்டுமே 402 தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சர்க்கார் படத்தோட ஃபர்ஸ்ட் டே பிஸ்னஸ் 50 கோடியை தாண்டும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. அதுலேயும் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டுமே 2 கோடி கலெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்தோட பிரேக் ஈவன் 170 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சர்க்கார் எவ்வளோ நாளாக கலெக்ட் பண்ண போது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓவரால் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.